Hi, welcome to Homemaker Hobby. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பேபிக்கான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இந்த லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நீங்க குழந்தைகளுக்கு after 8 monthல இருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதாவது நீங்க எப்ப solid food ஸ்டார்ட் பண்றீங்களோ சோ அப்பவே இனிஷியலா இந்த லஞ்ச் வந்து நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அது என்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். And இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு small size carrot எடுத்துர்க்கேன். So carrot வந்து always good ஏனா வந்து அதுல நிறைய vitamins இருக்கு, fiber content இருக்கு. So கண்ணுக்கு, ஸ்கின்னுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது. So and initially எப்பவுமே நம்ம solid food ஸ்டார்ட் பண்ணும்போது carrotல இருந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது because ஈஸியா குழந்தைகளுக்கு வந்து அது டைஜஸ்ட் ஆகும் and நமக்கு prepare பண்றது ரொம்ப ஈஸி. So அதனால carrotல இருந்து ஸ்டார்ட் பண்றது good and இது வந்து பாத்தீங்கன்னா நான் 8 monthsல இருந்து தான் அவனுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். I mean in the recipe. So இதுக்கு வந்து நான் இப்போ வந்து கேரட் வந்து ஒரு small cubes ஆ கட் பண்ணிக்கிறேன். இது வந்து வேக வைக்க போறேன். சோ அதனால வந்து small cubes ஆ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு small cubes ஆ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. So next வந்து இதுல வந்து நான் 2 tablespoon வந்து rice add பண்ணிக்கிறேன். In case you are preparing for 8 months babies, நீங்க வந்து 1 tablespoon is enough. And moong dal வந்து பாத்தீங்கன்னா சேம் ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கறேன் because நான் 2 டேபிள்ஸ்பூன் ரைஸ்ன்றதனால 1 டேபிள்ஸ்பூன் மூங் dal எடுத்துக்கறேன். In case நீங்க 1 டேபிள்ஸ்பூன் ரைஸ் அப்படினா 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மூங் dal எடுத்துக்கோங்க. சோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கறேன். சோ இது எல்லாமே வந்து as usual நாம வேக வைக்க போறோம். சோ வாஷ் பண்ணி drain பண்ணி எடுத்துக்கறேன். இப்போ வாஷ் பண்ணி எடுத்தத குக்கர்ல சேர்த்திருக்கேன் and அது கூடவே வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். So தண்ணி வந்து நான் கொஞ்சம் நிறையவே வேங்க நான் அது எல்லாமே நல்லா மேஷ் ஆகணும். இப்போ நாம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கேரட்டை அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் வந்து ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் and வந்து கொஞ்சமா வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். சோ எப்பவுமே குழந்தைகளுக்கு நீங்க எந்த ஃபுட் ரெடி பண்ணாலும் சரி இந்த ஒரு பல் பூண்டோ சீரகமும் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க because குழந்தைகளோட டைஜஷனுக்கு வந்து அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம். சோ அதனால நீங்க என்ன ஒரு தால் யூஸ் பண்ணி எந்த ஒரு ஃபுட் பண்றீங்க அப்படினாலும் அதுல கண்டிப்பா அந்த garlicக்கும் சீரகமும் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. and next வந்து இது கூட இப்ப டேஸ்ட் கேத்த மாதிரி கொஞ்சமா salt சேர்த்துக்கறேன். and next வந்து ஒரு pinch of turmeric அதுல சேர்த்துக்கறேன். I mean மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கறேன். சோ எப்பவுமே வந்து இந்த பூண்டு, சீரகம், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு நீங்க எந்த சாப்பாடு ரெடி பண்றீங்க அப்படினாலும் and finally இப்ப இதெல்லாத்தையுமே வந்து mix பண்ணிக்கோங்க. mix பண்ணிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 4 to 5 whistles கிட்ட விட போறேன். because அப்பதான் இது வந்து நல்ல மேஷிங் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால 4 to 5 whistles விட்டுக்கோங்க. and அவ்வளவுதான் ஒரு 4 whistles க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு மேஷர் வச்சு நான் நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். சோ in case உங்க பாப்பா வந்து ரொம்ப குட்டி பாப்பா ஒரு 7 months 8 months baby அப்படினா நீங்க மிக்ஸில கிரைண்ட் பண்ணியே தாராளமா கொடுக்கலாம் because நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி கொடுத்தா அதுக்கு அப்புறம் வந்து பாப்பா வந்து முழு சாப்பாடு சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படினு சொல்லிட்டு பட் என் பையன் அதெல்லாம் எதுமே பண்ணல. சோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணி தான் கொடுத்தேன். இப்போ just மேஷர்ல சும்மா 1-2 மேஷ் தான் பண்ணி கொடுக்கிறேன். அவன் நல்லாவே இப்ப சாப்பிடுறான். இது எல்லாமே இந்த சாலிடா இருக்கதே நல்லா விழுங்கறான். சோ குட்டி பாப்பானா தாராளமா நீங்க கிரைண்ட் பண்ணி கொடுக்கலாம். எந்த தப்பும் கிடையாது. சோ அவ்வளவுதான் இப்ப வந்து நம்மளோட ஈஸியான கேரட் மூங் dal ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. Thank you. Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.